வருகின்ற தீர்ப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தரும் நீ தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராள்ளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய கடவுள் இந்த புதிய நாளினை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் இந்த இறைவன் காட்டுகின்ற வழியில் வழி நடக்கவும், இந்த இறைவனின் துணையோடு எல்லா செயல்களையும் முன்னெடுக்கவும் ஆற்றல் வேண்டி இப்பழியில் இணைந்து செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது இன்றுமென்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-15 வரை. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி.
சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தன் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயுள் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவாரென்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கியலும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லையென இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன், இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டு
செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 24 30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறை வாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறை வாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கிற்று. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று
அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இரு இறை வாக்கினர்களை இயேசு எடுத்து கூறி, இவர்களைப் போல இறை வாக்கினர்கள் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து எடுத்து கூறிய அந்த இரண்டு இறை வாக்கினர்களுள் ஒருவர் எலியா. இறை வாக்குகளின் நாயகன் என்றும் இறை வாக்கு உரைப்பதில் வல்லவர் என்றும் கருதப்பட்டவர் இந்த எலியா என்பவர். 3.5 ஆண்டுகாலம் வானம் பொய்த்து போகும் என்று அவர் எடுத்துரைக்க, அதுபோலவே 3.5 ஆண்டுகள் மழையின்றி மக்களெல்லாம் பஞ்சத்தில் திளைத்தார்கள். இந்த பஞ்ச நேரத்தில் எங்கு செல்வது, யார் தனக்கு உணவு தருவது என்ற எண்ணத்தோடு அவர் இருந்தபோது, சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை கைம்பெண்ணிடத்தில் சென்று தனக்காக அவள் வைத்திருந்த அந்த உணவு மாவிலிருந்து தனக்கு ஒரு ரொட்டியை சுட்டு தருமாறு கேட்க, தனக்கும் தன் பிள்ளைக்கு மட்டுமே, அதுவும் இந்த வேலைக்கு மட்டும்தான் இருக்கிறது, அடுத்த வேலைக்கு எங்களிடம் இல்லை, ஆனாலும் நீர் என்னிடம் வந்து கேட்கிறீரே என்று சொல்லிய போது, நீர் எனக்கு கொடுத்து விட்டு பிறகு உனக்கானதை தயார் செய், உனக்குரியதை கடவுள் தருவார் என்று சொல்ல, அந்த பெண்மணியும் இந்த இறை வாக்கினர் எலியாவின் மீது நம்பிக்கை கொண்டவளாய் தன்னிடம் இருந்ததை எலியாவுக்காக ரொட்டி சுட்டு கொடுக்கின்றாள். பாத்திரத்தில் மாவு தீராமல் பஞ்சகாலம் முழுவதும் அது அப்படியே இருந்தது என விவிலியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த எலியாவின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டிய இஸ்ரேல் மக்களுள் பலர் நம்மோடு இருப்பவர்தானே என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவரை அதிகமாக கண்டும் காணாதவர்களாக, அவர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டும் கேட்காதவர்களாக இருந்து விட்டார்கள். சில நேரங்களில் இவர்கள் உரைக்கின்ற இறை வாக்கின் அடிப்படையில் இவர்கள் தங்களுக்கானவர் என்ற மனநிலையோடு, நம்மோடு இருப்பவர்கள்தானே என்ற யதார்த்த மனநிலையோடு அவர்களை எடுத்து கொண்டார்கள். இன்னொரு இறை வாக்கினராக எலிசாவை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இந்த எலிசாவின் வாழ்வை உற்று நோக்குகிற போது எலியாவை பின்தொடர்ந்து வந்த இந்த எலிசா இறை வாக்கு உரைப்பதில் சிறந்தவராக விளங்கினார். நம்மோடு இருப்பவர் என்ற மனநிலையில் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக, அவரை பெரிதும் நம்பாதவர்களாக, அவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மறுக்கின்றவர்களாக தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில், சிறிய நாட்டிலிருந்த நாமான் என்ற மனிதன் தொழுநோயால் பாதிக்கப்படுகிறான். தொழுநோயால் வருந்துகின்ற அவன் தன் வீட்டில் இருக்கின்ற பணிப்பெண்ணின் குரலுக்கு செவி கொடுக்கின்றான். இந்த பணிப்பெண் இந்த சிறிய நாடு இஸ்ரேல் நாட்டை கொள்ளையடிக்க சென்றபோது அங்கிருந்து இந்த சிறுமியை கவர்ந்து வந்தார்கள். இந்த சிறுமி நாமானுடைய மனைவிக்கு பணிப்பெண்ணாக இருந்து கொண்டிருந்தாள். இந்த பணிப்பெண் சொன்னாள், எங்கள் நாட்டில் இஸ்ரேலின் தெய்வம் உண்டு, அவர் எல்லாம் செய்ய வல்லவர், உமக்கு உருவாகி இருக்கின்ற இந்த தொழுநோயையும் நீக்க வல்லவர் என்று சொல்ல, அந்த சிறுமியின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவனாக சிறிய நாட்டு அரசனிடமிருந்து இஸ்ரேல் நாட்டிற்கு சென்று வருவதற்கான அனுமதி கேட்கின்றார். சிறிய நாட்டு அரசனும், நான் என்னிடம் இருக்கின்ற பணியாளனாகிய நாமானை உமக்கு அனுப்பி வைக்கிறேன், இந்த நாமானுடைய தொழுநோயை நீர் நீக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அந்த ஆணையோடு இஸ்ரேல் அரசனை சந்திக்கின்றார் நாமான். அந்த அறிக்கையை வாங்கி படித்த உடனே இஸ்ரேல் அரசன் கோபம் கொள்கிறான். என்னோடு எப்படி போர் புரிய வேண்டும் என்ற ஆசையோடும் ஆவலோடும் இருக்கின்றார் அந்த சிறிய நாட்டு அரசன்,
எனவே நான் ஒரு தொழு நோயாளியை என்னிடம் அனுப்பி குணமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று கோபம் கொள்ளுகிற போது, இதை கேள்விப்பட்ட இறை வாக்கினர் எலிசா அரசனிடத்தில், அவரை என்னிடம் அனுப்பி வையும், இறைவனின் துணையோடு அவரின் தொழுநோயை நான் நீக்குவேன் என்று சொல்லி அவரை தன்னிடம் அனுப்பி வைக்குமாறு கூறுகிறார். இஸ்ரேல் அரசனும் எலிசாவின் வீட்டிற்கு இந்த நாமானை அனுப்பி வைக்க, நாமான் அவன் வீட்டிற்கு சென்று நிற்கின்றார். விலையுயர்ந்த வெள்ளியையும் பொன் ஆடைகளையும் பலவிதமான ஆபரணங்களையும் எடுத்து வந்திருந்தார். தன்னை நலமாக்குகிறவருக்கு இதையெல்லாம் தர வேண்டும் என்ற மனநிலையோடு தன் பயணத்தை துவங்கும் போதே தன்னை குணமாக்குகின்ற நபருக்கு கொடுக்க வேண்டியவைகளை எடுத்து வைத்து கொண்டு வந்தார். தான் கொண்டு வந்த பொருட்களோடு இந்த எலிசாவின் வீட்டுக்கு முன்பாக அவர் நிற்கின்ற போது, எலிசா அவரை பார்த்து, யோர்தான் ஆற்றுக்கு சென்று 7 முறை மூழ்கி எழும், உமது தொழுநோய் குணமாகும் என்று சொல்லுகிறார். கேட்ட மாத்திரமே கோபம் கொள்ளுகிறார் இந்த நாமான். இந்த இஸ்ரேல் நாட்டில் எத்தனையோ சிறந்த நதிகள் இருக்க, இந்த யோர்தான் ஆற்றுக்கு என்னை எதற்கு இவர் செல்ல சொல்லுகிறார்? இன்றொன்று, நான் எண்ணி வந்தேன் என்னுடைய தொழுநோயை தொட்டு குணப்படுத்துவார் இவர் என்று எண்ணி வந்தேன். ஆனால் இவர் என்னுடைய தொழுநோயை தொடவில்லை, மாறாக போய் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழு, நீ குணம் பெறுவாய் என்று சொல்லுகிறாரே, எப்படி இது சாத்தியமாகும் என்ற எண்ணத்தோடும் ஒரு ஐய உணர்வோடும் தன்னுடைய வேலையாளிடத்தில் தன் கோபத்தை காட்டுகிறார். தன் வேலையால் இந்த இந்த நாமானிடத்தில் சொல்லுகிறார், இதைவிட எளிமையான ஒன்றை சொல்லி இருந்தால் கூட நீர் மகிழ்ந்திருப்பாய் அல்லவா? ஆம் என்கிறார் நாமான். பிறகு ஏன் இவர் சொன்னதை செய்ய தயங்குகிறீர்? அவர் சொன்னதை செய்துதான் பாருமே என்று சொல்ல, தன்னுடைய வேலையாளின் குரலுக்கு செவி கொடுத்து யோர்தான் ஆற்றுக்கு சென்று 7 முறை மூழ்கி எழ, உடலில் இருந்த தொழுநோய் அனைத்தும் நீங்க பெற்று ஒரு சிறு குழந்தையின் உடலை போல அவர் உடல் மாறி போனது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் கடவுளின் உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் மீது பல நேரங்களில் நம்பிக்கையற்ற மனிதர்களாக நாம் இருந்தாலும், கடவுள் நாம் மீண்டும் மீண்டுமாக நம்பிக்கை கொள்வதற்கான வாழ்வுக்கான பாடத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ நபர்கள் வழியாக நமது வாழ்வில் இந்த இறைவன் அவரது அரும் செயல்களை நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்களை நம்மோடு இருப்பவர்கள்தானே என்ற மனநிலையோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக இருக்கிறோம். எலியாவின் காலமாக இருந்தாலும் சரி, எலிசாவின் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை எண்ணற்ற மனிதர்களின் காலத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் சரி, தங்களோடு இருந்தவர்களை முறையாக புரிந்து கொள்ளாத மனநிலை படைத்த மனிதர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. இந்த இயேசு இந்த மக்களின் வாழ்வு நலம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நல்ல காரியங்களை எடுத்துரைத்தார். அவர் எடுத்துரைத்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டும் கேட்காதவர்களாக பல நேரங்களில் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டார்கள். இதற்கான அடிப்படை காரணம், நம்மோடு இருப்பவர்தானே, இவரை நமக்கு தெரியும் அல்லவா, இவர் தந்தையை தெரியும், தாயை தெரியும், சகோதரர்களை தெரியும், இவர் என்ன சொல்ல போகிறார், இவர் சொல்வதில் என்ன நடக்கப் போகிறது என்ற யதார்த்த மனநிலையானது எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கியதற்கு மிக முக்கியமான காரியம், யூதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மெஸ்ஸியா என்பவர் வருவார், அவர் இந்த யூதர்களையெல்லாம் மிக்க வல்லவர் என்று. ஆனால் மெஸ்ஸியா என்பவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கானவர் மட்டுமல்ல, அவர் அனைவருக்குமானவர். எனவேதான் அன்றைய காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த சமாரியர்களையும் அவர் தேடிச் சென்றார். பிறவினத்தார் என அந்நியப்படுத்திய அத்துணை நபர்களையும் தேடிச் சென்றார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு தன்னை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நலன் கொடுத்தார். இதை கண்டுதான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மை சார்ந்தவன், யூதர்களில் ஒருவன், ஆனால் யூதர்களுக்காக என்று இல்லாமல் மற்றவருக்காக வாழுகிறானே என்ற மனநிலை கொண்டவர்களாக இவரை மெசியா என ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். நம்மோடு இருப்பவர்கள் பல நேரங்களில் செய்கின்ற பல நல்ல காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தவறுகிறோம். ஆனால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்தகைய மனநிலை படைத்த மனிதர்களாக நாம் இருத்தல் ஆகாது என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்று நாம் வாசிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை பகுதியோடு நமது வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழுகின்ற சமூகத்தில், நமது வீதியில் இருக்கின்ற, ஏன் நமது குடும்பத்தில் இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் பல்வேறு திறமைகளை தங்களில் கொண்டிருக்க, அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கின்ற நபர்களாக நாம் இருக்கின்றோமா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி பார்ப்போம். பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு தருகின்ற அறிவுரைகளை எல்லாம் எடுத்து கொள்ளாதவர்களாகவே இருக்கின்றோம். இவர்கள் என்ன நமக்கு சொல்லுவது என்ற மனநிலையோடு தான் பல நேரங்களில் பலரை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் காணுகின்ற அத்துணை நபர்கள் வழியாகவும் நம் வாழ்வு நெறிபட வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை பாடத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இறை வார்த்தையின் அடிப்படையிலும், வீட்டில் இருக்கின்ற மூத்தவர்களின் அடிப்படையிலும், பல முகம் தெரியாத நபர்களின் வழியாகவும் நமக்கான வாழ்வுக்கான பாடத்தை இறைவன் ஒவ்வொரு நாளும் எடுத்துரைக்கிறார். இந்த இறைவன் எடுத்துரைக்கின்ற வாழ்வுக்கான பாடத்தை உணர்ந்து கொண்டு நம் வாழ்வை நெற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு பதிலாக பல நேரங்களில் சொல்லுகிற நபர்கள் யார் என்று சீர்தூக்கி பார்த்து நாம் அவர்கள் கூறுகின்றவற்றிற்கு செவி கொடுக்க மறுக்கின்றவர்களாகவே நமது வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய நிலை நம்மில் தொடர்வதை இறைவன் விரும்புவது இல்லை. தவக்காலம் தகுந்த காலம் என எண்ணி நம்மை நாமே ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மோடு உடன் இருப்பவர்களை உணர்ந்து கொள்ளவும், அவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளும், அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற வாழ்வுக்கான பாடங்களும் நம் வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டவர்களாக, நன்மைகளை எடுத்துக்கொண்டு அதனை ஊக்கப்படுத்துகின்ற நபர்களாக நம் வாழ்வை ஒவ்வொரு நாளும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு இன்றைய இறை வார்த்தை வழியாக எடுத்துரைக்கின்றார். எலியாவும் சரி, எலிசாவும் சரி, இஸ்ரேல் மக்களிடையே வாழ்ந்தபோது எங்கெங்கோ இருந்த மனிதர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். தொழுநோயில் இருந்து குணம் பெற்ற நாமான் சொன்னார், இஸ்ரேலில் மட்டுமே உண்மையான கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி. ஆனால் பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்கள் நமது வாழ்வுக்கு காட்டுகின்ற வாழ்வுக்கான பாடம் நம் வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு என்பதை உணர தவறியவர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தவ காலத்தில் நமது செயல்களை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்ற நீங்களும் நானும் இன்றைய நாளில் நம்முடன் இருப்பவர்களின் திறமைகளை எந்த அளவிற்கு நாம் உணர்ந்திருக்கிறோம், நம்முடன் இருப்பவர்களின் குரலுக்கு எந்த அளவிற்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோம் என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி பார்ப்போம். இன்று பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் கேட்பவர்கள் மிகவும் குறைவு. நாம் கேட்கின்ற நபர்களாக இருக்கிறோமா? இயேசு வாழ்வின் வளம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்களை எடுத்துரைத்தார். அவர் எடுத்துரைத்த காரியங்களுக்கெல்லாம் கவனத்தோடு செவி கொடுத்திருந்தால் ஒவ்வொருவரின் வாழ்வும் அன்று நலம் பெற்றிருக்கும். பல நேரங்களில் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக இவர் மீது என்ன குற்றம் சுமத்தலாம், எப்படி இவரை பிடிக்கலாம், இவரால் நமது வாழ்வு வளம் பெறாது, அழிவை சந்திக்கிறது என்ற மனநிலை படைத்தவர்களாக நேர்மறை பண்புகளை நோக்குவதை விட்டுவிட்டு எதிர்மறையாக குற்றம் காணும் மனநிலையோடு தான் பல நேரங்களில் பயணம் செய்த யூதர்களைப் போல நீங்களும் நானும் இருந்து விடாமல், நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் நம்மோடு இருப்பவர்களிடம் காணுகின்ற நன்மை தனங்களை ஊக்கப்படுத்துகிறவர்களாகவும், நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு தருகின்ற அறிவுரைகள் நம் வாழ்வை நெறிப்படுத்தும் என்பதை உணர்ந்தவர்களாகவும், நம் வாழ்வை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் அடிப்படையில் புடமிட்டு பார்த்து சரி செய்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வினை வாழ்வதற்கு ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டி இப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு செபிப்போம். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்த இந்தையும் தாயும் நீ என்று நீ என்னை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்று இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அருளடையாளமாக நிறைவுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபணுவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பழியை கண்டு ஜெபிக்கிற அத்துணை நபர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். தங்களுடன் இருப்பவர்கள் தங்களுக்கு தருகின்ற அறிவுரைகள் எல்லாம் தங்கள் வாழ்வை நிறைவடுத்துவதற்கு இறைவன் கொடுக்கின்ற அறிவுரைகள் என்பதை உணர்ந்தவராக இறை வார்த்தையின் அடிப்படையிலும் பெரியோர்களின் வழிகாட்டலின் அடிப்படையிலும் ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த மனிதர்களாக வாழ்வதற்கான ஆற்றலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ மன்றாட்டுக்களோடு இப்பள்ளியில் கலந்து ஜெபிக்கிற இவர்களின் தேவைகளையெல்லாம் தகுந்த நேரத்தில் நீர் நிறைவேற்றிட வேண்டுமாய் உம்மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பேருக்கு, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியே அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடுவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அப்பத்தின் வடிவில் நம் மத்தியில் எழுந்தருளிய இறைவன் நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இறைவன் எப்போதும் நம்முடனிருந்து நம்மை வழி நடத்துபவர். நாம் இவரை உணரத் தவறினாலும் நம்மை விட்டு நீங்காமல் நம்மோடு நிறைந்திருப்பவர். இந்த இறைவனை புகழ்ந்து பாடுவோம். இறைவனே,
நீரே எங்கள் துணையாளர். காலங்கள் கடந்தாலும், வருடங்கள் கடந்தாலும், சூழல்கள் மாறினாலும் நீரே எங்கள் துணையாளர். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துபவர் நீர். நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் அறிந்தவர் நீர். நாங்கள் பேசும் வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாகவே உணர்ந்து வைத்திருப்பவர் நீர். உமது உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்கிறோம். எங்கள் வாழ்வில் எங்களை கரம்பிடித்து அழைத்து செல்லுகின்ற அன்பு துணையாளரே, உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். காலங்கள் மாறியே புரியாமல் போனதே, துணையாக வந்ததை கொண்டே எனக்காக வந்திரே, சிலுவையை சுமந்திரே, பலியாகி தந்ததை கொண்டே என்னோடு நீரே பாதையில் கூட நடந்தே, என் பாவத்தை துணையாளரே, எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, எங்களுக்காக துன்பங்கள் பல அடைந்தவரே, எங்கள் வாழ்வு நெறிவட வேண்டுமென்பதற்காக பலவற்றை கற்றுக் கொடுத்தவரே, எங்களுக்காக உயிர் துறந்தவரே, உமது உடனிருப்பை உணர்ந்து கொண்டு உமக்கு உகந்தவனாக உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் வாழ்வை அமைத்து கொள்ள ஆற்றல் தாரும் இறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, மன்றாடும் மக்களை உமது வழக்கை காக்கவும் தூய்மை பெற்ற மக்களுக்கு கனிவுடன் கற்பிக்கவும் உம்மை
வேண்டுகின்றோ. அதனால் நிகழ்கால ஆறுதலோடு எதிர்கால நன்மைகளை நோக்கி செல்ல அது உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.